சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் 3 ஏக்கர் பரப்பில் 8 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள கிரிக்கெட் மைதானத்தை முதலமைச்சர் பழனிசாமி திறந்து வைத்தார். வாழப்பாடியில் சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கிரிக்கெட் மைதானத்தின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் இந்திய வீரர் ராகுல் டிராவிட், தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க தலைவர் ரூபா கோபிநாத் மற்றும் பிசிசிஐ முன்னாள் தலைவர் சீனிவாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராகுல் டிராவிட் பந்து வீச முதலமைச்சர் பழனிசாமி பேட்டிங் செய்து அசத்தினார். முன்னதாக விழாவில் பேசிய பிசிசிஐ முன்னாள் தலைவர் சீனிவாசன், புதிதாக திறக்கப்பட்டுள்ள வாழப்பாடி மைதானத்தில் IPL போட்டிகள் நடத்த அரசு உதவி புரிய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். We will play the TNPL here, sir. This year we will have a TNPL match. I am going to ask Mahendra Singh Dhoni and Stephen Fleming and others to come and see the ground here. And I am giving you one promise, sir. We will bring IPL here. விழாவில் பேசிய ராகுல் டிராவிட், இந்த கிரிக்கெட் மைதானத்தில் தம்மால் விளையாட முடியவில்லை என்பது வருத்தம் அளிப்பதாக குறிப்பிட்டார். மேலும் அடுத்த தலைமுறை வீரர்கள் கிராமங்களிலிருந்தும் சிறிய நகரங்களிலிருந்து மட்டுமே வர உள்ளதாக கூறினார். Young boys and girls to be able to play the sport, to be lead healthy lifestyles and hopefully make a career and life for themselves. I wish I could have come here and played cricket one day here, but I'm not. But unfortunately, I'm too old and not fit enough to do that. So I hope that I'll be able to coach a team here one day, and I hope that very soon we will bring a young team here that will be able to play and play in front of the people of Salem. பின்னர் பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, இளைஞர்கள் தங்கள் திறமையின் மூலம் புதிய கிரிக்கெட் மைதானத்தை சர்வதேச அளவில் புகழ் பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதிதாக திறக்கப்பட்ட சேலம் மைதானத்தில் IPL போட்டிகள் நடத்த அனைத்து உதவிகளும் தமிழக அரசு சார்பில் செய்து தரப்படும் எனவும் முதலமைச்சர் பழனிசாமி உறுதியளித்தார். இந்த மாவட்டத்தை சுற்றியுள்ள பல்வேறு மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்களும் இங்கே வந்து ஆர்வமுடன் இங்கே கிரிக்கெட் விளையாட்டில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்படுகின்றது. முதன் முதலாக தமிழகத்தில் உள்ள சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த பிரம்மாண்டமான கிரிக்கெட் மைதானத்திலே IPL போட்டியை நடக்கும் என்ற அறிவிப்பை அழகாக வெளியிட்ட மரியாதைக்குரிய பெரியவரே சீனிவாசன் அவர்களுக்கு உங்கள் சார்பாக, கிரிக்கெட் இளைஞர்களுடைய சார்பாக, எனது சார்பாக நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் IPL போட்டி நடைபெறுவதற்கு தேவையான வசதிகளை மேற்கொள்ள வேண்டும், அதற்கு அரசு துணை நிற்க வேண்டும் என்று இதை கேட்டுக்கொண்டார். அதற்கு எங்களுடைய அரசு அனைத்து வகையிலும் உங்களுக்கு துணை நிற்கும் என்ற செய்தியை நேரத்தில் தெரிவித்துள்ளேன்.